ஏதாவது தெரியுமா? ரெண்டு ஆமையோ ரெண்டு கொக்கோ ஆமையோ அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாங்களாம். அவங்க அந்த குளத்துல மீன் எல்லாம் சாப்பிட்டு நீந்தி நல்ல சந்தோஷமா இருந்தாங்களாம். கொஞ்சம் மாசம் கழிச்சு அங்க மலையே பெய்யல. குளத்துல தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டு மீன் எல்லாம் செத்து செத்து போயிட்டு அரை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சோகமா இருந்தாங்களாம். அப்புறம் அந்த கொக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். நான் வேற எங்கேயோ போறேன், நான் இங்க நம் தண்ணியிலேயே நான் எங்கேயோ தூரத்துல தண்ணி இருந்தா நான் நம்ம அங்க ஜாலியா இருக்குமே. அது மாதிரி அந்த கொக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அந்த கொக்கு பறந்துட்டே இருந்துச்சான். அப்புறம் தூரத்துல பார்த்துச்சான் ஒரு குளம், ஒரு பெரிய குளத்துல நிறைய மீன் எல்லாமே இருந்து. அப்புறம் அந்த கொக்கு பார்த்து நல்ல சந்தோஷமா வீட்டுக்கு கலம்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு அது சொல்லுவேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல ஜாலியாக இருந்து பார்த்ததுக்கு அந்த ஆமைக்கு மட்டும்தான் சோகமாக இருந்துச்சான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஆமைக்கு விங்ஸே இல்லை. அந்த எப்படி பறக்க முடியும் அந்த கொக்குக்கு மட்டும்னா பறக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்குன்னா பறக்க அவங்களுக்குன்னா விங்ஸ் இருக்கு. அது மாதிரி அந்த அந்த ஆமை கொக்குக்கு சொல்லிச்சான். அப்புறம் அந்த கொக்கு சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, நான் உன்ன ஹெல்ப் பண்ணேன். அது மாதிரி சொல்லி ஒரு ஐடியா, அது மாதிரி ஒரு நோசிச்சான் கொக்கு. அப்புறம் ஒரு கொக்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். ஒரு ஸ்டிக், அந்த ஐடியா என்ன தெரியுமா? ஒரு ஸ்டிக்கு. ஒரு கொக்கு இங்க பைட் பண்ணோ, அது கொக்கு இந்த பைட் இங்க பைட் பண்ணோ, இந்த நடுவுல அந்த ஆமை பைட் பண்ணோ. அப்புறம் அந்த கொக்கு ஸ்டில் பழக்கன முடியும். அது மாதிரி அந்த கொக்கு ஆமைக்கு சொல்லிச்சான், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிச்சான். ஆமை அப்புறம் அந்த ஆமை சொல்லிச்சான், குட் ஐடியா. பட் அப்புறம் அந்த கொக்கு சீரியஸா சொல்லிச்சான், நான் உனக்காக என்ன பண்ணேன், நீ அவசரப்பட்டு வாய் திறந்தால தேண்டா நீ கீழே விழுந்து செத்துருவ. அது மாதிரி சொல்லி அந்த ஆமை சொல்லிச்சான், அது மாதிரி தலை ஆட்டி ஆட்டி சொல்லிச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த டீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பறக்க போறோம் ஆமை அந்த அந்த ஸ்டிக்கு கடிச்சு பறந்துட்டே இருந்துச்சான் அந்த கொக்கு. அப்புறம் நடுவழியில அந்த கீழே பசங்கள் எல்லாமே ஏ ஏ ஆமை பறக்குது, ஏ ஏ ஆமை பறக்குது, ஏ ஏ ஆமை பறக்குது. அது மாதிரி பசங்கள் சொல்லிச்சா. அப்புறம் அந்த
அந்த அந்த அந்த ஆமை பார்த்தவன் என்னது அது மாய் வாய் தெரிந்து கீழே விழுந்து ஒரு கல்லுல செத்து போச்சு. அப்புறம் அந்த ரெண்டு கொக்கும் நல்ல சோகமா இருந்துச்சு. The moral of the story is அவசரப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.